ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறையா கிராஃப்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஸ்லைம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பெஃபிகம் 10 ரூபீஸ் பாட்டிலில் இருக்க ஃபுல் பெஃபிகம்மையும் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதில் அந்த ஃபுல் பாட்டிலில் பாதி தண்ணி எடுத்து அதை ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து அந்த தண்ணியையும் கம்மையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோ, நல்லா கலக்கிற மாதிரி. அப்புறம் வந்து நான் இன்றைக்கி போராக்ஸ் வச்சு தான் ஸ்லைம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் போராக்ஸ் வந்து கலந்துருந்துச்சு, அதை எடுத்து ஒரு ரெண்டு ட்ராப்ஸாக ஊற்றிக்கிட்டேன். ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா அது கெட்டி ஆயிரும், நிறையா ஆயிடுச்சுனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிங்கன்னா லைட் லைட்டாக அப்படியே அந்த ஸ்லைம் மாதிரி மாறிட்டு வரும். இப்போ பார்த்திங்கன்னா மொதல் இருக்கிறதுக்கும் இப்போயும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும், பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபஸ்ட்டு அந்த தூக்கமாக அப்படியே லிக்யூடாக ட்ராப் ட்ராப்பாக விழுந்துச்சா, இப்போ பார்த்திங்கன்னா அது மொத்தமாக அப்படியே வருது, மொத்தமாக விழுகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்லைம் மாதிரி இருக்கும். இதை நம்ம இப்போயே எடுத்தோன்னா கையில் நல்லா ஒட்டும். இப்போ அந்த பாத்திரத்திலே ஒட்டாத மாதிரி நம்ம வந்து இதை நல்லா கலந்துக்கணும். கையில் ஒட்டுச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் ஆக்டிவேட்டர் எடுத்து கலந்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா ஒட்டுது, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த இப்போ பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப நல்லா கெட்டி ஆயிடுச்சா இந்த மாதிரி. இந்த மாதிரி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் அவ்வளோவா வர மாட்டேல, முதல்ல மொத்தமாக அவர் இப்போ அவ்வளோவா வரலையில. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கை இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ அவ்வளோவா ஒட்டலை நமக்கு. இப்போ அந்த இதை விட்டே நல்லா தனியாக வருதா, கிண்ணத்தை விட்டேவும். இப்போ இன்னுமே நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம், ஏன்னா லைட்டாக கையில் ஒட்டுது, ரொம்ப ஒட்டலை. அதனால் இதை நம்ம கையை வச்சே இப்போ மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டலை, கொஞ்சம் ஒட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட்டர் கலந்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கா, லைட் ஆஃப் ஆயிடுச்சனால இருட்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இன்னுமே ஒட்டுது, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போராக்ஸ் ஆட் பண்ணுறேன். அது ஒட்டுறப்பெல்லாம் லைட் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அது எப்போ ஒட்டாமல் வருதோ அப்போ தான் நமக்கு கரெக்டான ஸ்லைம் வந்து ரெடியாக இருக்கும். அதனால் ஒட்டுச்சுன்னா நீங்கள் இது எதுவும் சொதப்புச்சுன்னு நினைக்காம ஆக்டிவேட்டரை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிண்ணத்தில் ஃபுல்லாகவே ஒட்டவே இல்லை. பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுக்கும் போது அப்படியே தனித்தனியாக அந்த கிண்ணத்துலேருந்தே வருது. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்லைமை ரெடி பண்ணிட்டு போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டில் அப்படியே ஷைனிங்காக தெரியுதா ஸ்லைம். இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அந்த கீழே இது இருந்தனால அதில் ஒட்டோன்னு சொல்லிட்டு நான் வந்து தரையில் வச்சிட்டேன். இப்போ அதில் கொட்டிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் அங்கே ஓரத்தில் தான் ஒட்டுச்சு, அடியிலலாம் பார்த்திங்கன்னா ஒட்டவே இல்லை, அப்படியே க்ளீனாக வந்துருச்சா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம கொஞ்சம் நேரம் விளாட்லாம். ஸ்லைமில் எப்படி வந்திருக்குன்னு நல்லாவே இழுக்க வருது. நீங்கள் கரெக்டான ரேஷியோவுக்கு தண்ணியையும் கம்மியும் ஆட் பண்ணிங்கன்னா வரும். இப்போ வந்து ஃபுல் பாட்டில் கம் போடுறீங்கன்னா அதில் ஒரு அரை பாட்டில் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஒரு டீஸ்பூன் கம் ஆட் பண்ணுறீங்கன்னா அதில் அரை டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்படினால இந்த மாதிரி நல்லா இழுக்கிற மாதிரி வரும். ஒருவேளை ரொம்ப நிறைய ஆட் பண்ணிட்டிங்கன்னா தண்ணி ரொம்ப லிக்யூடாக வரும், இழுக்க வராது. கம்மு நிறைய ஆட் பண்ணிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பபுள்ஸ் அவ்வளோவா எனக்கு போட வரல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லை, நம்ம கொஞ்சம் நேரம் விளாட்லாம் நல்லா. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா இழுக்க வருதா, இந்த எவ்வளோ தூரம் இழுக்கிறேன் இந்த மாதிரி வருதா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணியே வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா கிளியராக நல்லா இழுக்க வரும். இப்போ விட இப்போ நம்ம எங்கே சுற்றி சுற்றி இப்போ வந்து நம்ம இதை அமுக்கலாம். இப்போ இப்படி வச்சு விளையாட தான் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விளையாட நீங்களும் இந்த ஸ்லைம் ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே வரும். இந்த போராக்ஸ் உங்களுக்கு ஆன்லைனில் வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம ஸ்லைமு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கையில் வச்சா அது அப்படியே இதாகுது பார்த்திங்களா, அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது, லைட் லைட்டாகவும்
ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு பாய்.